போகிறது கோஸ் பொரியல். அதுக்கு கோஸை பொடி பொடியாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, கருகப்பிள், தேங்காய், தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு. கோஸ் பொரியல் அதுக்கு தேங்காய் தான் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காயணும், எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இது கூடயே கருகாப்பிள் சேர்த்துக்கலாம். கருகாப்பிள் சேர்த்துனதும் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா சன்ன சன்னமாக நீள வாக்கில் கட் பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, செஞ்சு பாருங்கள். நீங்கள் காய் இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயும் பச்சை மிளகாயும் அந்த அளவு சேர்த்துக்கலாம். இதில் அரவு சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும், கோஸ் சீக்கிரம் வெந்துடும். உப்பு சேர்த்திட்டு ஒரு கலர் கலரி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம். தேங்காயும் பச்சை மிளகாயும் மட்டும் அரைச்சி போட்டால் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு.